ஹாய், நம்மளுடைய எக்ஸ்போ ஆகஸ்ட் 2, 3, 4 ஐஸ்வர்யா மஹால்ல மெயின் மண்டபத்துல நடக்குது. லாஸ்ட் டைம் நம்ம சௌபாகியா மால்ல செகண்ட் ஃபுளோர்ல பண்ணோம். இந்த தடவை வந்து உங்களுடைய ஒரு பிளெஸிங், ஒரு ரெஸ்பான்ஸ்னால நான் வந்து ஒரு பிக் மஹால்ல பண்ணாதான் இனிமே நம்மளால பண்ண முடியும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால ஐஸ்வர்யா மெயின் மஹால்ல 3 ஃப்ளோர்ஸ்ல நான் பண்றேன். ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியுமே, நாங்க வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஃப்ரீக்வென்ட் க்வெஸ்சன், தொடர்ந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்து இன்ஸ்டாகிராம்ல வரதா என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இந்த எக்ஸ்போ வந்து உங்க லாஸ்ட் எக்ஸ்போ மாதிரி இருக்குமா? பிகாஸ் லாஸ்ட் எக்ஸ்போ லைக் சாட்டர்டே எல்லாம் வந்து நாங்க ஸ்டாக் அவுட் அண்ட் ரொம்ப கம்ப்ளீட் க்ரௌடட், உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் அப்புறம் 6 o'clock ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிடும். இந்த தடவை அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா வி ஆர் டூயிங் இன் 3 ஃப்ளோர்ஸ். அப்போ லாஸ்ட் எக்ஸ்போ கலெக்ஷன்ஸ் இருக்குமா, ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை ஆர்டி சீல்காக பண்றீங்களா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. லக்ஷ்மி போட்டிக்கோட 3rd anniversary. ஸோ இது வந்து 3rd anniversary டேட்ல தான் வந்து வருது. நாங்கள் அதனால தான் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். எங்களுடைய 3rd anniversary-ஐ நான் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவேன். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோட அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது. பிகாஸ் இட்ஸ் லைக் அ மேஜிக். நான் ஏன் செலிப்ரேட் பண்ணி அதை பிரம்மாண்டமாக காட்டுவேன்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடியில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு, பட் நான் ஆடியில் தான் என்னோட பிஸ்னஸ் இதை ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், நம்மளுடைய எஃபர்ட், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுடைய ஒர்க் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். அப்போது நிறைய பேர் எனக்கு லாஸ்ட் டைம் கூட கங்க்ராட்ஸ் பண்ணாங்க, நீங்கள் ஆடியில் ஸ்டார்ட் பண்ணிங்களா அப்படின்னு. ஸோ எனக்கு ஆடி ஆவணி அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் இல்லை, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். I trust only the positive vibe. இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாரோட க்வெஸ்சன் இந்த ஆடியோட சேலா அப்படின்ற ஒரு டவுட். என்னுடைய எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கலெக்ஷன் 60%. ஐ ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, போன வாட்டி வந்தவங்களுக்கு நான் சொல்லவே வேணாம், புதுசா வரவங்களுக்காக சொல்றேன். 60% என்னுடைய நியூ கலெக்ஷன்ஸ், 40% வந்து என்னுடைய போட்டிக் எக்ஸிஸ்டிங் ஆன்லைன் கலெக்ஷன். ஏன் 60% நியூ கலெக்ஷன்ஸ்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு ஷோ பண்ணணும்னு ஆசை, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட், நிறைய நிறைய ஒரு ஸ்டைலான சாரீஸ். பட் அந்த சாரீஸ் என்னால் கம்ப்ளீட்டாக காட்ட முடியாது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ரைஸ்க்கு இதுவா, இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அந்த மாதிரி டவுட்ஸ். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் வேணாம் தான், அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக நான் கொண்டு வரேன். கிளியரன்ஸ் அப்படின்றதே என்னுடைய எக்ஸ்போல இருக்க போறதில்ல. டிஸ்கவுண்ட் சேல் ப்ரைஸஸ்ல ஒரே ஒரு பால்கனி ஃப்ளோர்ல நான் போட்டிருக்கேன், ஒரு கம்ப்ளீட் பால்கனி ஃப்ளோர். அந்த ஃப்ளோருக்கு நீங்க போனீங்கன்னா, அதாவது கம்ப்ளீட் மெனு நீங்க உள்ள வரும்போதே எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன கவுண்டர்ஸ் இருக்குன்றிருக்கோ அதை நீங்க போட்டோஷாட் ஸ்னாப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பெரிய பேனர் வச்சுப்போம் ஃப்ரண்ட்ல, அதை நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த கவுண்டர் வைஸ் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பால்கனி ஃப்ளோர்ல நான் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் சாரீஸ், நிறைய காஞ்சி சில்க் வந்து நான் லான்ச் பண்ணாம ட்ரையல் பண்ணியிருப்பேன் இல்லையா, கலர்ஸ், காம்பினேஷன், டிசைன்ஸ். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வச்சிருக்கேன். அதை தவிர்த்து ஈச் அண்ட் எவ்ரி கவுண்டர், இந்த வாட்டி ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் நான் வந்து லைக் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், 2 கிராம் கோல்டு வரைக்கும், 2 கிராம் கோல்டில் இருக்கும் பார்த்தீங்களா சரி, அந்த வரைக்கும் நான் கலெக்ஷன்ஸ் ஹேண்ட்லூமில் ஒரு செப்பரேட் ரூம் வச்சுருக்கேன். நிச்சயமாக நீங்கள் முகூர்த்தத்துக்கு எடுக்கிறீங்களோ இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க, நான் உங்கள் கூட இருந்து நிச்சயமாக உங்கள் முகூர்த்த புடவையாக இருந்தால் நான் தான் இருப்பேன், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் கலெக்ஷன்ஸில் நியூவா ஓல்ட் ஸ்டாக்ஸா, இது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன். அண்ட் நெக்ஸ்ட், என்னோட எக்ஸ்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றது 1 day பிஃபோர் உங்களுக்கு ப்ரியா டெமோ காமிப்பேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 7 o'clock 8 o'clock குள்ள ஃபுல் கம்ப்ளீட் செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஷோ டிஸ்பிளே பை டிஸ்பிளே. புது கலெக்ஷன்ஸ் இருக்கும், நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 10% ஆஃபர். ஜுவல்லரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், 1000 rupees கீழே இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் அண்ட் நான் போட்டுட்டு இருக்க இந்த மாதிரி பென்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் பேச்சஸ் அங்கே இருக்கு. குர்த்திஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபுல் கம்ப்ளீட், ஒரு ஹாஃப், ஒரு 50% ஆஃப் த ஹால் வந்து குர்த்திஸ்க்காக கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் க்ளோஸ் கவுண்டர் வச்சிருக்கோம் ஃபார் சல்வா செட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தடவை என்னுடைய எக்ஸ்போ எஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க, பிரம்மாண்டமா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சென்னையில நிச்சயமா எங்களுடைய நெக்ஸ்ட் எக்ஸ்போ லிட்டில் பிட் டேக் டைம், அடுத்த வருஷம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த எக்ஸ்போல மிஸ் பண்ணாம வாங்க. 2 மாசம் கழிச்சு எக்ஸ்போ பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிகாஸ் நான் எக்ஸ்போ பண்ற கண்டினியூவா வேற வேற ஊருக்கு கமிட் ஆயிட்டேன். சென்னை முடிச்ச உடனே 3 weeks once நான் வேற வேற ஊருக்கு போறேன்.
சென்னை எக்ஸ்போ முடிஞ்சு அடுத்த நாள் நான் நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போறேன் அப்படின்றத சொல்லுவேன். அதுக்காக எந்த பிளேஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுவேன். பட் இந்த டேட்டா சேவ் பண்ணிக்கோங்க. சென்னையில டேக்ஸ் சோ மெனி டேஸ் ஆர் மந்த்ஸ் டு அகெய்ன் நாங்கள் ஒரு எக்ஸ்போ வரதுக்கு டைம் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 2, 3, 4 நீங்க நேரில் வந்து தாராளமாக சந்திக்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸும் ஜாலியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வித் 10% ஆஃபரோட.